வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியாக வட்டி தொழில் அதாவது ஃபைனான்ஸ் தொழில் யாருக்கு நல்ல அமைப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது மேச லக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேச லக்கணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டதிபதி நாலாம் வீட்டதிபதி கிரகக்காரம் சுக்கிரன் இந்த மூணு கிரகம் நல்ல அமைப்பு இருந்தால் வட்டி தொழில் கொடுத்து லாபம் பார்க்க ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக மேச லக்கணத்தை பற்றி பார்ப்போம். மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டதிபதி ரிஷபராசி ஆகிறதுனால் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனாக வருகிறான். சுக்கிரன் ரிஷபராசியிலே ஆட்சி பெற்றிருந்தால் நீங்கள் வட்டி தொழில் கொடுக்கக்கூடிய சம்பாத்தியம் நல்ல அமைப்பை ஜாதகம் உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம்னா, மேச லக்கணத்துக்கு இந்த ரெண்டாம் வீட்டதிபதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி மூல திரிகோணம் இருந்தால் மிகவும் உன்னதமான அமைப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த அமைப்பு ஒன்று ரிஷபத்தில் இருக்கணும் அல்லது துலாத்தில் இருக்கணும். மூன்றாவது, சுக்கிர பகவான் மீனராசி இந்த இடத்தில் உச்சமாகுவார். சுக்கிர பகவான் உச்சமானாலும் லக்னத்துக்கு 12 இருந்த காரணத்தினால் வரவுக்கு மீறி மிஞ்சிய சிலவை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். ரெண்டாவது, இந்த மேச லக்னத்துக்கு சுக்கிரன் கன்னியில் நீசமானாலோ அல்லது விருச்சிகத்தில் 8 இடத்துல போய் மறந்திருந்தாலோ வட்டி தொழில் பார்க்கறதுக்கு அவ்வளவு உன்னத அமைப்பு கிடையாது. காரணம் என்றால் 6, 8, 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக பணம் கொடுத்தால் பணம் திரும்ப வராது, பணம் கொடுத்தவர் ஏமாற்றிக் கொள்வார். ஏன்னா இப்போ மேச லக்னத்துக்கு நம்ம ரெண்டாம் வீட்டதிபதியை பார்த்துட்டோம், இப்போ நாலாம் வீட்டதிபதியை பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டாம் வீடு நல்ல அமைப்பாக இருக்கணும், நாலாம் வீடு நல்ல அமைப்பாக இருக்கணும், கிரகக்காரத்துப்படி சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு நாலாம் வீட்டதிபதி சந்திரனாக வருகிறார். சந்திரன் கடகராசியிலே ஆட்சி பெற்றிருந்தால் மிகவும் அற்புதமான அமைப்பை உருவாக்கி கொடுப்பார். அதாவது நீங்கள் வட்டி தொழில் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதற்கு மாறாக இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ரிஷப ராசியில் இருந்தால் நீங்கள் சந்திரன் உச்சமாகி லக்னத்துக்கு 2 இருக்கிறதுனால் நீங்கள் வட்டி தொழில் மிக பிரமாதமாக செய்யக்கூடிய அமைப்பை ஜாதகம் உருவாக்கி கொடுக்கும். அதற்கு மாறாக இந்த மேச லக்னத்துக்கு நாலாம் வீட்டதிபதி சந்திரன் 6 ராசி கண்ணில் போய் மறைந்திருந்தாலோ அல்லது 8 ராசி விருச்சிகத்தில் போய் மறைந்திருந்தாலோ அல்லது 12 ராசி மீனத்தில் போய் சந்திரன் மறைந்து இருந்தாலோ அல்லது சந்திரன் ஏன்னா அந்த 8 ராசியில் மறைஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். என்ன காரணம் என்று பார்க்கும்போது, லக்னத்துக்கு 8 மறைவார், நீசமும் ஆகுவார். லக்னத்துக்கு 6 இடத்தில் சந்திரன் மறைவிடம் பெற்றிருக்கக்கூடாது, லக்னத்துக்கு 12 இடமாகிய சந்திரன் மீன ராசியிலும் பெற்றிருக்கக்கூடாது. இந்த சந்திர பகவான் ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தால் நல்ல அமைப்பாகிறது. இந்த லக்னத்துக்கு நாலாம் வீட்டதிபதி சந்திரன் கன்னிலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ மீனத்திலே இருந்தால் அவ்வளவு உன்னத அமைப்பு கிடையாது. கிரகக்காரத்தத்துப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரகக்காரத்தத்துப்படி சுக்கிரனாக வருகிறார். சுக்கிரன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரிஷபம் அல்லது துலாம் அல்லது மீனம், மீனத்துக்கு வந்து அவ்வளவு உண்ண அமைப்பு கிடையாது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, சுக்கிரன் உச்சமானாக இருந்தாலும் மறைவிடம் பெற்றதனால் நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் சேர்த்தே செய்வார். அதாவது வரவுக்கு மிஞ்சிய செலவை உண்டு பண்ணுவார். ஏனென்றால் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டதிபதி நாலாம் வீட்டதிபதி கிரகக்காரத்தத்துப்படி சுக்கிரன் இந்த மூன்று கிரகம் நல்ல அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகர் தான் ஃபைனான்ஸ் தொழில் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாகும். இப்பொழுது நம்ம மேச லக்னத்துக்கு பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் நம்ம ரிஷப லக்னத்தை பற்றி பார்ப்போம்.